அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் எஸ் பிரக்னா. நான் 6ஆம் வகுப்பு ஆ பிரிவு படிக்கிறேன். எனது பள்ளியின் பெயர் ராசே அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி, ஒண்டிபுதூர், கோவை. குஜராத்தில் பிறந்து குவளையம் போற்றும் வகையில் தாய்நாட்டின் விடுதலைக்காக சத்தியத்தின் வழியில் புதுப்பாதை அமைத்து சந்த தேசிய தந்தை மகாத்மா காந்தி அவர்களின் அஹிம்சை குறிப்புகளை பற்றி நான் இப்பொழுது கூறப்போகிறேன். நமது நாட்டில் கொண்டாடப்படும் தேசிய விழாக்களில் அஹிம்சை தினமும் ஒன்று. அக்டோபர் 2ஆம் தேதி அஹிம்சை தினம் கொண்டாடப்படுகிறது. எந்த விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தில் உள்ள கருத்தை முழுவதுமாக முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரித்து முடிவெடுப்பதே மெய். எப்பொழுதும் உண்மையை பேசுங்கள், வாய்மையை எப்பொழுதும் வெல்லும் என்கிறார் காந்தி அடிகள். உண்ணாமல் இருந்து உணர்வுகளை புரிய வைத்தவர் உத்தம காந்தியடிகள். மனித சமுதாயம் இதுவரை கண்டிடாத வழியின் மூலம் தாயகம் உயர்வு பெற வழி செய்த மகாத்மா தென்னாப்பிரிக்காவில் குரல் தந்தார். நலம் கருதாது பிறர் நலம் காத்தவர் காந்தியடிகள். சத்தியாகிரக போராட்டம் இந்தியாவிற்கு விடுதலை அமைத்து தந்தது. இந்திய நாட்டின் விடுதலைக்கு மட்டுமில்லாமல் மற்ற நாட்டின் விடுதலைக்கும் வழி அமைத்து தந்தது. மகாத்மா காந்தியின் சத்தியாகிரக போராட்டத்தின் வெற்றி தான் நாம் இன்று அனுபவிக்கிற சுதந்திரம். அஹிம்சையை பின்பற்றினால் மலையும் மடுவாகும். அஹிம்சை வழிகளை பின்பற்றி சண்டை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்வோம் என்று உறுதியளிப்போம். நன்றி, வணக்கம்.